குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று வந்து எந்த கணக்கு வரைக்கும் பார்த்தோம்னா 4வது கணக்கு வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து இப்போ 5வது கணக்கு. 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 59, 46, 30, 23, 27, 40, 52, 35, 29 இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீப்பெரு மதிப்பு எல்எஸ் ஈக்குவல்ட்டு மீப்பெரு மதிப்புனால் இருக்கிறதே மிகப்பெரிய மதிப்பு என்ன? 59. இருக்கிறதுல மிகச்சின்ன நம்பர் என்ன? 23. அது அப்போ மீச்சிறு மதிப்பு எஸ்எஸ் ஈக்குவல்ட்டு 23. ஓகேவா? சரி, அடுத்தது வீச்சு. வீச்சு என்ன கண்ட என்ன ஃபார்முலா? ஆர் ஈக்குவல்ட்டு எல் மைனஸ் எஸ். அப்போ 59 மைனஸ் 23. 59 மைனஸ் 23. 59லேருந்து 23 கழிச்சா 9ல 3 போச்சுன்னா 6, 5ல 2 போச்சுன்னா 3, 36. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வீச்சுக்கல்லு கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கல்லு கண்டுபிடிக்கணும்னா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போ 59 மைனஸ் 23 டிவைடட் பை 59 ப்ளஸ் 23. 59 23 கூட்டினா 59 ஒரு 23, ரெண்டையும் கூட்டினோம்னா 59 23 கூட்டினோம்னா 9 3 12 2 மிச்சம் 1 1 5 1 6 6 2 8 82. அப்போ 36/82 போட்டிருக்கணா? சரி, இப்போ இதை சுருக்கலாம். எத்தனை வாய்ப்பாட்டில்? ரெண்டாம் வாய்ப்பாட்டில் சுருக்கலாம். ரெண்டாம் வாய்ப்பாட்டில் சுருக்கினா 18/41. இதை மறுபடியும் டிவைட் பண்ணோம்னா 0.439. சரி, 6வது கணக்கு. 27, 28, 34, 36, 59, 39, 59. இதில் மீப்பெரு மதிப்பு என்ன? மீப்பெரு மதிப்பு 59. வெரி குட். மீச்சிறு மதிப்பு என்ன? 27. 27. ஓகே, இப்போ வீச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல்ட்டு எல் மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல்ட்டு 59 மைனஸ் 27, தட் இஸ் ஈக்குவல் டு 32. எப்படி இருந்துச்சு? 59லேருந்து 27 மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 9ல 7 கழித்தா 2, 5ல 2 கழித்தா 3, இப்போ 32. ஓகே, அடுத்து வீச்சுக்கல்லு கண்டுபிடிக்கணும். வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போ 59 மைனஸ் 27 வகுத்தல் 59 ப்ளஸ் 27. 59 27 வகுக்கணும், வகுத்த என்ன கிடைக்கும்? கூட்டணும், ரெண்டையும் கூட்டினா 86. 32/86. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரெண்டையும் சுருக்கணும். 59 32/86 சுருக்கணும். 32/86 எந்த வாய்ப்பாட்டை சுருக்கலாம்? ரெண்டாம் வாய்ப்பாட்டை சுருக்கலாம். ரெண்டாம் வாய்ப்பாட்டில் சுருக்கினா 16/43. இதை மறுபடியும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும், வகுக்கணும். வகுத்த என்ன கிடைக்கும்? 0.372. அடுத்தது, அடுத்த கணக்கு. 27, 28, 34, 36, 39, 57. இதில் மிகப்பெரிய மதிப்பு என்ன? 57. எல் வந்து 57. மிகச்சிறிய மதிப்பு, சின்ன மதிப்பு என்ன? 27. அதுதான் அங்கே எழுதியிருக்குது. எல் சீக்கோல்ட்டு 57, எஸ் சீக்கோல்ட்டு 27. இப்போ வீச்சு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? எல் மைனஸ் எஸ். 57 மைனஸ் 27. 57லேருந்து 27 கழிக்கணும். 7 கழித்தா 0, 5ல 2 கழித்தா 3, அப்போ 30. அதான் விட. ஓகேவா? சரி, அடுத்தது வீச்சுக்கெழு. எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். 57 மைனஸ் 27 பை 57 ப்ளஸ் 27. 57 27 கூட்டணும். 57 27 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 7 14 4 மிச்சம் 1, 1 5 6 6 2 8 84. அதான் அங்கே 84 போட்டிருக்கேன். 30/84. இதை சுருக்கலாம். எத்தனை வாய்ப்பாட்டால்? ரெண்டாம் வாய்ப்பாட்டிலே சுருக்கலாம். சுருக்குனா 15/42. அதை வகுத்தோம்னா 0.357.
புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கணக்கு 5, 15, 25, 35, 45, 55, 65, 75. இதில் மீ பெரு மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. மீ பெரு மதிப்பு என்ன? 75. மீ சிறு மதிப்பு என்ன? 5. அப்போ 75ங்கிறது எல், 5ங்கிறது எஸ். அப்போ வீச்சு ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸா? இப்போ 75 மைனஸ் சாரி 75 மைனஸ் 5, 75 5 கழிச்சா 70, அதான் 70 போட்டிருக்கேன். அடுத்தது வீச்சு கெழு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். 75 மைனஸ் 5 பை 75 ப்ளஸ் 5. இப்போ 70 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கா, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அடுத்தது 75 கூட 5 கூட்டணும், கூட்டினா 80. அப்போது அதுதான் 70/80. இதை சுருக்குனா 0, 0 கேன்சல். அப்போ மீதி 7/8 மட்டும் கிடைக்கும். இதை வகுத்தோம்னா 0.875. ஓகே, அடுத்தது அடுத்த கணக்கு 45, 47, 43, 50, 54. இதில் மீப்பெரு மதிப்பு என்ன? எல் இஸ் ஈக்குவல் டு 54. மீப்பெரு மதிப்பு 54, மீச்சிறு மதிப்பு 43. ஓகே, அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். 54 மைனஸ் 43, 4ல 3 கழித்தா 1, 5ல 4 கழித்தா 1, இப்போ 11. அப்போ இதுதான் 11. ஓகேவா? அடுத்தது எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ்ங்கிறது வீச்சு கெழு. அடுத்தது வீச்சுக்களை கண்டுபிடிக்கணும். ஓகே, அது ஏற்கனவே 54 மைனஸ் 43 கண்டுபிடிச்சி வச்சுக்கோ, 11. 54 ப்ளஸ் 43 97. ரெண்டையும் வகுத்தோம்னா 0. இதை சுருக்க முடியாத வகுக்கணும், 0.113. ஓகே, அடுத்தது 10வது கணக்கு 95, 52, 10, 17, 91. இதனுடைய மீப்பெரு மதிப்பு, மிகப்பெரிய மதிப்பு என்ன? 91 தான் இருக்கிறதே பெரிய நம்பர். அடுத்தது மீச்சிறு மதிப்பு என்ன? எல் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? சரி, இப்போது வீச்சு கண்டுபிடிக்கணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 95 மைனஸ் 10 85. வீச்சு கெழு எல் மைனஸ் எஸ்ஸு பை எல் ப்ளஸ் எஸ்ஸு. அப்போ 95 மைனஸ் 10 பை 95 ப்ளஸ் 10. இப்போ 85 பை 95 பத்தையும் கூட்டினா 105. அப்போ இது ரெண்டையும் சுருக்கலாம் 5 பட்டில், 17/21. அப்போ இது ரெண்டையும் வகுத்தோம்னா 0.809. அடுத்தது 11வது கணக்கு 18, 21, 14, 13, 12, 15, 20, 16, 14, 11. மீப்பெரு மதிப்பு எல் சிக்கல் டு 21, மீச்சு மதிப்பு எஸ் சிக்கல் டு 11. வீச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் சிக்கல் டு எல் மைனஸ் எஸ். அப்போ 21 மைனஸ் 11, இதுலேருந்து அது கழிச்சா 10. வீச்சு கெழு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ்ஸு. 21 மைனஸ் 11 பை 21 ப்ளஸ் 11, இது ரெண்டையும் வகுத்தோம்னா 10/32 வகுத்தோம்னா 5/16. அப்போது மீப்பெரும் அது வீச்சு கெழுங்கிறது 0.3125. ஓகே, இப்போ பாருங்கள், இது வரைக்கும் படித்த கணக்கு எல்லாமே புள்ளியில் இல்லாமல் இருந்தது. இப்போது 12வது கணக்கு வந்து புள்ளியில் கொடுத்துருக்காங்க, அது எப்படி போடுறது? ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. 43.5, 13.6, 18.9, 38.4, 61.4, 29.8. இதனுடைய மீப்பெரு மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல கண்டுபிடிக்கணும் மீப்பெரு மதிப்பு என்ன? 61.4, அதான் பெரிய நம்பர், அதை முதல்ல எழுதிக்கணும். அப்புறம் மீச்சிறு மதிப்பு என்ன? எஸ் இஸ் ஈக்குவல் டு 13.6, 13.6 ரெண்டாவது எழுதிக்கணும். சரி, இப்போது 61.4 இருந்து 13.6 கழிக்கணும், கழித்தா என்ன வரும்? இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும், இப்போ 14, 16ல 6 கழித்தா 8. இப்போ இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோமா, அப்போ இங்கே 9, 9ல 3 கழித்தா 1 கடன் கொடுத்துட்டோமா, அப்போ 10 இருக்கும், 10ல 3 கழித்தா 7. அப்புறம் இங்கே 5 இருக்கும்,
அஞ்சில் ஒன்று கழிச்சா நாலு, அப்போ 47.8. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்தது வீச்சுக்கெழு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ்ஸு. அப்போது 61.4 மைனஸ் 13.6 பை 61.4 ப்ளஸ் 61.4 கூட்டல் 13.6, ரெண்டையும் கூட்டினோம்னா 10 0 - 1, 4 1 5 ஓகேவா, 6 1 7, அப்போ 75.0. அதான் இங்கே 75.0 போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்போ இது என்ன பண்ணலான்னா 0 எடுத்துடலாம். அப்போ 47.8 பை 75, இதை சுருக்கணா 0.64. அடுத்த கணக்கு 46, 49.5, 52.5, 38, 45, 79.5, 84.5. இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? 84.5. இருக்கிறதுல மீச்சிறு மதிப்பு என்ன? எஸ் என்ன? 38. ஓகே, இப்போ ஆர் மைனஸ் எஸ் என்ன? ஆர் மைனஸ் ஆர் சீக்குவல் என்ன? எல் மைனஸ் எஸ். அப்போது 84.5 மைனஸ் 46.5 சாரி 38. இப்போ 38 கழிச்சா 0.5 ஜீரோ கழிச்சா 5, 14 கழிச்சா 6, 7 - 3 கழிச்சா 4. அப்போ 43.5. அப்புறம் வீச்சுக்கெழு, வீச்சுக்கெழு பார்த்திங்கன்னா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ்ஸு. 84.5 மைனஸ் 38 பை 84.5 ப்ளஸ் 38. இப்போ 46.5 பை 122.5. அதை வந்து 10 கேன்சல் பண்ணால் 10 பெருக்கணும். மேலே 10 பெருக்கணும், கீழே இப்போ 46.5 பெருக்கல் 10 பை 122.5 பெருக்கல் 10. அப்போ என்ன வரும்னா 465 பை 1225. இது சுருக்குனா 93 பை 245. இதை வகுத்தோம்னா 0.379 இருக்கிறது விட. ஓகே, அடுத்த கணக்கு 41.2 33.7 29.1 34.5 25.7 24.8 56.5 12.5. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 56.5. ஓகே, இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன? 12.5, அது மீச்சர் மதிப்பு. அப்போ எல் மைனஸ் எஸ் 56.5 மைனஸ் 12.5, அது கழிச்சா என்ன வரும்? 44. ஓகே, வீச்சுக்கெழு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் 56.5 மைனஸ் 12.5 வகுத்தல் 56.5 ப்ளஸ் 12.5 ரெண்டையும் கூட்டினோம்னா 69, 44 69 வகுத்தோம்னா 0.637. ஓகே, அடுத்த கணக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும். உங்கள் புக்கில் வந்து ஒரு கணக்கு, ரெண்டு கணக்கு, மூணு கணக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் சம்ஸு பயிற்சிக்காக கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்ரீஹரி மேத்தமெட்டிக்ஸ் அகாடமி .blogspot இருக்குது, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 42.5, 47.5, 48.6, 50.5, 49, 46.2, 49.8, 45.8, 43.2, 48, 47.7, 46.9, 42.4. சரி, இதனுடைய மீப்பெரு மதிப்பு என்ன? எல் சீக்குவல் டு எல் சீக்குவல் டு 50.5 தான் இதில் மிகப்பெரிய மதிப்பு. ஓகே, மீச்சர் மதிப்பு 42.4. அப்போ 50.5 50.5 42.4 கழிக்கணும். கழித்தா 5 - 4 கழித்தா 1, 10 - 2 கழிக்க முடியாது, பக்கத்தில் கடை வாங்கணும். 10 - 2 கழித்தா
எட்டு. அப்போ 8.1ங்கிறத விட, அதான் 8.1. ஓகே, அடுத்தது எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போ 50.5 மைனஸ் 42.4, அதை வந்து கழித்தோம்னா 8.1 ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், பை 50.5 ப்ளஸ் 42.4. அது எப்படி கூட்டலாம், 50.5 42.4 ரெண்டையும் கூட்டினோம்னா 5 4 கூட்டினா 9, 0 2 கூட்டினா 2, 5 4 கூட்டினா 9, 92.9. இப்போ இதை வந்து மேலேயும் கீழேயும் 10 பெருக்கணும், 1 தானே கொடுத்துருக்காங்க, அதனால் மேலேயும் கீழே 10 பெருக்கினா 81/929 வரும். ஓகே, இதை சுருக்கினோம்னா 0.0847. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.